மூக்கடைப்பு. இந்த மூக்கடைப்பு வந்துச்சுன்னா ஒருத்தருடைய தூக்கம் கெடும், ஒருத்தருடைய வேலை கெடும், ஒருத்தருடைய நிம்மதி கெடும். ஸோ அந்த அளவுக்கு மூக்கடைப்பு வந்து பாடா படுத்தும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அதிக நாட்களாக வந்து ஒரு சைடு மூக்கு அடைச்சே தான் இருக்கும். அவங்க என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் அப்போதைக்கு வந்து கிளியர் ஆகிற மாதிரி இருக்கும். திரும்ப ஒரு ரெண்டு மூணு நாளில் மூக்கடைப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி ஒரு சிலருக்கு ரெண்டு நோஸ்லாம் வந்து டோட்டலாக பிளாக் ஆயிருக்கும். நிறைய நேரம் வந்து அவங்க வாயில தான் வந்து சுவாசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல நபர்களை வந்து நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சைனஸ் பாதிப்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறது தான். இந்த சைனஸ் பாதிக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முகத்தினுடைய முன்பகுதி தான். ஸோ இதை வந்து பேரநாசல் சைனஸ்ல வந்து ஃப்ரண்டல் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புருவத்தை சுற்றி புருவத்தினுடைய மேற்பகுதியை சுற்றி பாதிக்கக்கூடிய அந்த இடம் வந்து ஃப்ரண்டல் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணின் இந்த எண்டு ஓரத்துக்கும் மூக்கினுடைய அந்த ஓரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியது வந்து எத்மாய்டு சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூக்கினுடைய நடுப்பகுதி இந்த பகுதிகளில் பாதிக்கக்கூடியது வந்து ஸ்பீனாய்டு சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த கண்ணத்தை எலும்புகளை சுற்றி இருக்கக்கூடிய சைனஸ் பாதிப்புக்குள்ள ஏரியா வந்து மேக்ஸலரி சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடங்கள் வந்து அதிகமாக பாதிக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மூக்கு ஒழுகுதல், மூக்கடைப்பு, தலைவலி, தலைபாரம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்போ நம்ம மூக்கடைப்பை கிளியர் பண்ணணும், மூக்கு அடைச்சிருக்கு, உடனே நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் வேணும் அப்படின்னா மாத்திரை மருந்து இல்லாமல் நம்ம விரல் வைத்தியத்தில் ஒரு மசாஜ் மூலமாக அதை எப்படி வந்து நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படின்னா அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். குறிப்பாக இந்த எத்மாய்டு சைனஸ் அண்ட் ஸ்பீனாய்டு சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்கள் பாதிப்புக்குள்ளாகும் போது தான் உங்களுக்கு அந்த மூக்கடைப்பு, மூக்கு ஒழுகுதல் பிரச்சனையெல்லாம் வருது. ஸோ அப்போ இதுக்கு எப்படி மசாஜ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு ஆள் காட்டி வரலை எடுத்துக்கோங்க. நீங்கள் கண்ணிலிருந்து அழுக்கு எடுப்பீங்க தெரியுமா? ஸோ இப்படி, ஸோ இதே மெத்தடு தான் நான் சொல்கிறபடி செய்யுங்க. இந்த கண்ணினுடைய இந்த ஓரத்தில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ரெண்டு விரல்களையும் கீழ் நோக்கி மூக்கினுடைய எண்டு அப்படி வந்து இப்படி வந்து பிரிச்சிருங்க. இப்படி கரெக்டாக மூக்கோடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்துட்டு இப்படி. ஸோ இதனால் என்ன நடக்கும் இப்படி செய்கிறதுனால அப்படின்னா இங்கனக்குள்ளே தேங்கியிருக்கக்கூடிய அந்த சைனஸ் கழிவு நீர் தேக்கம் தான் வந்து நம்மளை இந்த அளவுக்கு வந்து பாதிப்பாக்கும். அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அடுத்தடுத்து பரவி நம்மளுக்கு நிறைய தொந்தரவுகளை வந்து அடுத்தடுத்து கொடுக்கும். ஸோ அது பரவ பரவ உங்களுக்கு நோய் வந்து போகவே போகாது. ஸோ அது இருக்க இடத்துலருந்து நம்ம களைச்சி விட்டு அதை வெளியேற்றி விட்டோம்னா நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தட். இப்படி நீங்கள் செய்யும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கழிவு நீர் வந்து கீழ் நோக்கி உங்களுக்கு ட்ராவல் ஆகி வந்துடும். கீழ் நோக்கி எங்கே வரும்னா இந்த மேக்ஸலரி சைனஸ் கிட்ட வந்துடும். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோவில் வந்து இதை பற்றி மேக்ஸலரி சைனஸில் இருக்க அந்த பாதையை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நம்மளுடைய மூக்கின் பாதைக்கும் காதினுடைய இந்த பாதைக்கும் கனெக்ஷன் வந்து இந்த வழியாக தான் போகும். இந்த பாதையில் எதுவும் பிரச்சனைகள் இருந்துச்சு, கிருமி தொற்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு சைனஸ் வந்து போகவே போகாது, தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரி இந்த கை கட்ட விரல் இருக்குல்லையா, அந்த கட்ட விரல்களை இந்த எலும்பை நம்ம மேக்ஸலரி சைனஸில் கன்னத்தின் எலும்புகளை இப்படி மேல் நோக்கி இப்படி அமுக்கணும். இந்த கையை இந்த காதினுடைய கீழ்ப்புறத்தை பிடிச்சி வெளிப்புறமாக இப்படி இழுக்கணும். நீங்கள் இந்த மசாஜை செஞ்சுட்டு ஒரு 20 செகண்ட் இல்லை 30 செகண்ட் நீங்கள் வந்து இதை பண்ணலாம். ஒரு 20 தடவை 30 தடவைன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் பண்ணலாம். பண்ணிட்டு இந்த இதை அடுத்ததாக பண்ணணும். இப்படி பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இந்த பாதைகளில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் வந்து வெளியேறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இதை வந்து நான் சைனஸை பற்றி போடக்கூடிய மூணாவது வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து மேக்ஸலரி சைனஸ்க்காக போட்டது, செகண்ட் வீடியோ வந்து ஃப்ரண்டல் சைனஸ்க்காக நம்ம வந்து போட்டிருந்தோம், இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த ஸ்பீனாய்டு அண்டு எத்மாய்டு சைனஸ்க்காக நம்ம பண்ணுறோம். இது மூணையுமே வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலாம். அப்படி நம்ம இந்த நெத்தி பகுதியில் இருக்கக்கூடியதை வெளியேற்றுறதுக்கு இப்படி மசாஜ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ரெண்டு விரல்களை வச்சு இந்த மாதிரி மசாஜ் பண்ண சொல்லிடுங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கு தலைவலி இருந்துச்சுன்னா இந்த மசாஜ் பண்ணலாம், மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா இந்த மசாஜ் பண்ணலாம், டோட்டலாக சைனஸ் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா இந்த மேக்ஸலரி சைனஸும் இந்த காதினுடைய பாதைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த லைனை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக சைனஸ் பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுபட முடியும். இது மூணையும் நீங்கள் எப்போ செய்யணும்னா உங்களுக்கு கணக்கெல்லாம் கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் வந்து செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கி ஒரு நாளைக்கு வந்து இதை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த பாதைகள் வந்து கிளியர் ஆயிரும், முழுமையாக அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். நிறைய பேர் இதன் மூலமாக வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அதனால தான் இந்த தகவலை நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக அமைகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும்.
நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.